இராணுவத்தில் சேர்ந்து இருந்தார், அதில் கொஞ்ச நாள் இருந்தார், இப்போ காலேஜ் வச்சு நடத்தினார், சொந்தத்தில் காலேஜ் வச்சு நடத்தினார், நல்ல ஊர் ஊராக பேர் பெற்று இருந்தார், என்ன நல்லா இருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் இருந்தோம். அவர் இப்போ காலமாயிட்டார், வெகு நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தா இந்த பள்ளிகளுக்கு துணைன்னு நினச்சேன், என் பொண்ணுக்கு துணைன்னு நினச்சேன், போயிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு உலக நாடு பூரா பேர் பெற்று அவர் இன்னாருன்னு எல்லாம் சோதிப்பா சின்ன பிள்ளையிலேயே வந்து படித்து பண்ணி பிட்டியில் சேர்ந்து அது போயிட்டார். இப்போ நான் இருக்கிறேன், என் பேர பிள்ளையாக இருக்குவோ என்ன, என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டார். என்னுடைய பெயர் கே ஆர் பாண்டியன், நான் ஆலங்கோட்டை தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஆலங்கோட்டை கிராமத்திலிருந்து இங்கு பூனாவுக்கு வந்திருக்கிறேன். இது என்னுடைய மனைவி சிவகாமி அவர்கள், பாலா சார் என்னுடைய சகோதரியின் கணவர். எனக்கு பாலா சாரை கிட்டத்தட்ட 9 வயதிலிருந்து எனக்கு நன்றாக தெரியும். 1971 அவர் எங்கள் கிராமத்திற்கு வந்து எனது சகோதரியை திருமணம் செய்து கொள்வது, எனக்கு 9 வயது, நான் 3வது வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அந்த வயதிலிருந்து பாலா சாருடைய நடை உடை பாவனைகள், அவருடைய மிடுக்கு அனைத்தையும் எனக்கு பிடிக்கும். அதிலிருந்து அவர் எனது சகோதரியை திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து அவர் எப்படி செயல்பட்டார், கிட்டத்தட்ட இந்த 50 ஆண்டு காலகட்டத்தில் பாலா சாரை நான் நன்கு அறிவேன். பாலா சாருடைய நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பயணித்திருக்கிறேன். 1981 முன்பு பாலா சார் எப்படி இருந்தார், 1981 பிறகு 2001 வரையிலும் பாலா சார் எப்படி இருந்தார், 1981 அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார், அவரது 2 மகன்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், அவரது மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அந்த காலகட்டத்திலும் நாங்கள் கிட்டத்தட்ட பாலா சாரின் குடும்பத்தினை எந்த சூழ்நிலையும் கைவிட்டு விடவில்லை. நாங்கள் பாலா சாருக்கு அனைத்து காலகட்டங்களிலும் உறுதுணையாக தான் இருந்திருக்கிறோம். பாலா சார் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, எங்களது உற்றார் உறவினர்கள் அனைவரின் குடும்பத்தினருக்கும் யாராருக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்து தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்திருக்கிறார். எங்களது கிராமத்திற்கு மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார கிராமத்தில் உள்ள கல்வி வளர்ச்சி பெற வேண்டிய அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வளர்ச்சி பெறுவதற்கு ஏனைய உதவிகளை செய்திருக்கிறார். கோவில்கள் மற்ற கிராம நன்மைகளுக்கு வேண்டி ஏகப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார். பாலா சார் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளாக உயிரோடு இருந்திருந்தால் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்திருப்பார் என்று நாங்கள் நிறைய ஏக்கத்துடன் இருந்தோம். ஆனால் அவர் எங்களை விட்டு பிரிந்தது மிகவும் துரதிருஷ்டவசம். ஆனால் எங்களது குழந்தைகள், எங்களது உற்றார் உறவினர் குழந்தைகள் எல்லாருடைய கல்வி வளர்ச்சியிலையும் அவர் மிகவும் அக்கறை கொண்டவர். எங்களுக்கு 2 மகள்கள் 1 மகன்கள் இருக்கிறார்கள். பெரிய மகள் மகரஜோதி, சின்ன மகள் ஜத்யா, அடுத்தது எம்மான் மணிபாலன் ஆகிய அனைவருக்கும் எல்லா வகையிலும் எல்லா உதவிகளையும் செய்திருக்கிறார். அவரது ஆத்மா சாந்தியடைய நாங்கள் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு வந்த மூத்த மருமகன் பாலா சாருங்கிறவங்க எங்கள் ஸ்கூலுக்கு வேண்டிய உதவியும் 7 பிள்ளைங்களுக்கும் எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க. அவங்களும் கிராமத்துக்கு என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ பிள்ளைங்களுக்கு எங்கள் ஊரை நிறைய ஆலங்கொட்டைக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைய என்றைக்கு நான் வேண்டுகிறேன். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க இன்னும் இருந்திருந்தாங்க இன்னும் பல நன்மையெல்லாம் அந்த கிராம மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஆனால் அவரை கடவுள் கொண்டுக்கிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க போயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தாங்கன்னா இந்த பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் ஊருங்க கிராமம் எல்லா கிராமத்துக்கும் உதவி செய்வாங்க. ஆனால் அவருக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் போயிட்டாங்க. அவர் கடவுள் காப்பாற்ற முடியாமல் கை விட்டுட்டாங்க. கிராமத்துலேருந்து வந்து இந்த பூனாவில் வந்து இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறாங்கங்கிறத அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் கிராம மக்களும் எல்லாம் பெருமைப்படுறாங்க. இவங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அவங்க ஆத்மா சாந்தி அடைய நான் என்றைக்கும் பிரார்த்தனை செய்கின்றேன். என்னுடைய அண்ணன் பாலா அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தியடை இறைவனை வேண்டுகிறேன். பாலா சார் வந்து ஹீ மென்டர் ஃபார் சோ மெனி பீப்புள். ஸோ இட்ஸ் அ பிளஸ்ஸிங் தட் ஹீ வாஸ் ஆல்சோ அ ஃபேமிலி மெம்பர் ஃபார் மீ. அண்ட் ஹீ சப்போர்ட்டட் மீ அண்ட் மை சிப்ளிங்ஸ் வெரி மச் இன் எஜுகேஷன் அண்ட்
in career as well with his advices and other supports. And he has also helped a lot of people who are in need but cannot afford education. And he is always open to all the people who, you know, it's, you know, very easy to, you know, approach him. You know, you will see other colleges and other institutions where you cannot meet even with the, you know, your immediate supervisors that easily. But as the founder and president of such a big institution, it's very easy to see and discuss your issues and get advices from him. So he has spent half of his life in the society only, spent most of his time for young students and their growth. So I think his legacy will be carried on and kept going forward by his supportive sons and other people who he was very much fond of. Thank you, rest in peace. எல்லாமே இருந்தாரு எனக்குன்னு எனக்கு என்னுடைய சகோதரி இங்க ரெண்டு பேருக்கும் நல்லா திருமணம் பண்ணி வைத்தாரு எங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ஊரில் உள்ள எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணியிருக்காரு அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கடைசியில் 1.5 வருஷம் அவர் கூட பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு சிங்கப்பூரில் அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது நானாக கூட இருந்து பார்த்தேன் நிறையா அட்வைஸ் பண்ணியிருக்காரு அவரோட இது வந்து எல்லாருக்குமே ஒரு உதவிகரமாக தான் இருக்கணும் ஒழிஞ்சு வேறு மாதிரி இருக்காது அவரோட ஆத்ம சாந்தியடைய என் சார்பாக பிரார்த்திக்கிறேன் பாலாப்பா பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு நல்ல மனிதர் நம்ம அவரோட உடம்பு தான் இல்லை எரிஞ்சிருக்கு தவிர அவரோட ஆன்மா நம்மளை சுற்றி மட்டும்தான் இருக்குது நமக்கு ஒரு பெஸ்ட்டு சப்போர்டர் அவர் எப்பயுமே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர்னா அவர் மட்டும்தான் அவரோட ஆன்மா சாந்தியடைய நான் பிரார்த்திக்கிறேன் பாலா சார் என்னுடைய மாமா எங்கள் அத்தையோட கணவர் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம் எல்லாரும் படிக்கணும் எல்லாம் நல்லா வரணும் படித்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கார் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நல்லா பெருமைப்படுவார் அவர் இன்றைக்கி இல்லைங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனை நானும் என்னுடைய கணவர் பிரார்த்திக்கிறோம் பூனே மாமா என்றதுமே எங்கள் அனைவருக்கும் சொல்ல தோன்றுவது எங்கள் மீது அவர் காட்டிய அக்கறை எங்களை பார்க்கிற பொழுது அவர் சொல்லும் வார்த்தை நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்பதுதான் அதுதான் உண்மை அவர் இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் நாங்கள் தான் சோர்ந்து விட்டோம் சுய சிந்தனையை இழந்து விட்டோம் எங்கள் ஆலமரம் அதன் ஆணி வேரோடு சாய்ந்து விட்டது எங்கள் இமயமலை அதன் இமையை மூடிக்கொண்டது எங்கள் எவரஸ்ட் சிகரமே அதன் உயரத்தை குறைத்து கொண்டது கண்டிதம்பேட்டை நீங்கள் பிறந்த கோட்டை ஆலங்கோட்டை திறந்தீர்கள் அதன் பாசக்கூட்டை கல்வித்துறையே உங்களை பிரிந்து களையிழந்து நிற்கிறதே நிதித்துறையே நிதி கேட்டது உங்களிடம் மட்டும்தான் பாதுகாப்பு துறையில் பாசத்திற்கு அதிக இடம் கொடுத்தது நீங்கள் மட்டும்தான் கடைசியில் புனே நகரமே உங்கள் புகழ் பாடுகிறதே மாமா மாமா இனி நீங்கள் வாழ்ந்த திசையே நாங்கள் வணங்கும் திசை உங்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திருக்கிறோம் நானும் எனது மனைவியின் சார்மிளாவும் எனது மகள் துகிராவும் Respected all, I am Rakesh, close relative of Mr. Balasubramanian. He is related to me as Periyappa in Tamil, whereas in Hindi we can say it as a big chachu or big father, we can interpret in English. I was born in 1986, and till that time Balas, he was working in army and he was working with Symbiosis. And he used to come to village, he visits us. Whereas in 1990s or 1990s, if you look at, we lived in a small hut with no big electricities or no, any facilities. But whenever he visits, he always insists us or our elders, our fathers, to focus on our good education. He would bring a tube light, which was not available at that time. So he will ensure like all the facilities will be available to us. For education. He ensured like
we will go to good school, we will always be available with good books, and he will also donate some of the money to his nearby libraries. This was his childhood memories of me since my birth. It has all changed when I joined SBS, that is Sri Balaji Society, in 2010. I did my PGDM in Balaji Society from 2010 to 12. Till that time, I respect my Pariyappa as Balasar. He is more respected as Balasar than my Pariyappa here. So it is a huge loss for us. We will be cherishing his memories, whatever he had with us, whatever he had provided to us. We all now educated, we all now having a sense of life. It is all because that one man who nurtured us, or that one man who dreamed big. He dreamed big and he achieved a lot. And through that achievement, he also made ensure his relatives, his other next generation will be achieving a lot. And he has not only transformed thousands or thousands of students' life, he has also transformed their next generation life. It is not only in cities, he has also transformed hundreds of youngster generation like me in our native. Now, lot of people are working in corporate life. They are also settled in abroad. It is all because the education provided by Bala sir. So we will all be thankful to him. We will be missing right now, but it is, we hope, like we believe, his sons and his staff will be taking Sri Balaji Society to the next level as a university, and we will always be there to support them as relatives, as we supported Bala sir. Thank you. Thank you so much. I am Manibalan. I have done my MBA in Sri Balaji University, means at that time it was Sri Balaji Society. I was from 1820 batch. Like them, I am also a relative of Bala sir. I would say that more than all of them, I have spent my 6 to 7 years in this college only. I have done BCom in BCACS as well. More of a relative, I have, I can say he is a teacher, because I have lived with him in the same room. I have learned so many things from him. I used to wake with him also at in the early morning, 5 o'clock or 4 o'clock. I used to sit in front of him and read newspaper. In every little thing, he used to say, you have to do like this, you have to do like that. He's a great mentor, great personality. என் பேர் ஷர்மிளா. நானும் இந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் படித்தேன். அவருக்கு ரிலேட்டிவ் தான், பெரியப்பா தான் என்னோட பெரியப்பா. படிக்கும்போது அவர்கிட்ட வந்து அதிகமாக நெருக்கம் இல்லை. காலேஜில் வந்து பெரியப்பாங்கிற ஒரு முறையில் போய் பார்த்தது கூட கிடையாது. அவர் மேலே அவ்வளோ பயம், மரியாதை இருந்தது. இப்போ அவர் இல்லைன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே சமயம் அவர் வந்து யார் என்ன கேட்டாலும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். யாரும் வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தவர், ஹெல்ப் பண்ணவர். எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் மேலே வரணும் அப்படின்னு நினச்சவர். ஊரில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து கல்வியில் வந்து மேலே போகணும் அப்படின்னு நினச்சவர். எல்லாருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தார் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார் படிக்கிறதுக்கு. நானும் இங்கே படித்திருந்தேன். எனக்கு வந்து அப்பா இருந்தும் அப்பா ஸ்தானத்தில் வந்து சில விஷயங்களை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார். இப்படியெல்லாம் படிக்கணும், இப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி நிறையா அட்வைஸ் பண்ணார். லாஸ்ட்டாக நான் அவரை மீட் பண்ணது வந்து என் பொண்ணோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி போய் பார்த்தேன். அதுதான் நான் அவரை கடைசியாக பார்த்தது. அதுக்கு முன்னாடி என்னோடய அப்பா இறந்தப்ப நான் அவரை மீட் பண்ணேன். உனக்கு அப்பா இல்லைனாலும் அப்பா ஸ்தானத்தில் இருந்து நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி சில விஷயங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணார். அதை என்றைக்கும் நான் மறக்கவும் மாட்டேன், மறக்கவும் முடியாது. எப்பொழுதுமே அவரோட ஆத்மா வந்து சாந்தியடைய நான் என்றைக்குமே வந்து இறைவனோட வேண்டிகிட்டு இருக்கேன். ஐ மீன் பாலா சார், விச் ஐ ஹேட் சீன் இன் மை சைல்ட்ஹுட், வாஸ் லிட்டில் ஸ்கேரி பிகாஸ் வி நெவர் ஸ்போக் டு ஹிம் யூனோ லைக் யூனோ க்ளோஸ்லி. பட் ஆஃப்டர் கம்மிங் ஹியர், லைக் அஸ் யூ நோ, வி டிண்ட் ஹாவ் எனி ஹாலிடேஸ் அண்ட் ஆல் தேட். ஸோ ஐ ஹவ் நெவர் மெட் மை பேரண்ட்ஸ் ஃபார் த 2 இயர்ஸ். ஸோ த ஒன்லி ரிலேட்டிவ் விச் ஐ ஹேட் ஓவர் ஹியர் வாஸ் ஹிம் அண்ட் ஆண்டி. ஸோ I used to come and say a hi to him.
whenever they make a good South Indian food, he calls us and gives us. I feel that we had, we could have made good memories, more memories with him. I wish him peace and happiness in the heaven, and also to God to keep aunt and my brothers safely and a good life. Thank you so much.